ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும், லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். சும்மா சண்டை எடுத்துட்டு இருக்க சார், நான் சண்டைக்கு போல சார், அவன்தான். எங்கடா மணி? அவன் உடம்பு சரியில்லை, தூங்கிட்டு இருக்கான் சார். கூட படிச்ச பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்கானுங்கய்யா. கேஸ் டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கங்க.
நிமிஷம் கூட முளைக்கல, அதுக்குள்ள ஆசை வந்துருச்சோ? ராத்திரி பூரா சோறு தண்ணி இல்லாம பாண்டி நம்ம கூட தானே வந்தான். டேய் அரவிந்த் பாண்டி எங்கடா? பாண்டி டேய் பாண்டி டேய் பாண்டி எங்கடா இருக்க? டேய் பாண்டி டேய் பாண்டி டேய் டேய் பாண்டி எடா போய் தொலைச்சாக்கியா? இங்க தான்டா இருக்கேன். டேய் ஏன்டா இப்படி பண்ற? ஒரு நிமிஷம் சத்தம் கேட்காம நான் ஆடி போயிட்டோம்னா ஏற்கனவே ஐயா பிரிஞ்சு கிடக்கும். இந்த நிலைமையில பேசாம இருந்தானே அங்க பதறி போயிட்டோம்னா எல்லாரும் கொஞ்சம் பக்கத்துல வாங்கடா. என்னடா பாவம் பண்ணா, நமக்கு மட்டும் ஏன்டா எல்லாம் இப்படி நடக்குது? ஐயாவ தவிர இந்த உலகத்துல நல்லவங்க யாருமே இல்லையா? உனக்கு வர சொல்லணுமா? துணி எடு. பேர் என்னடா? அரவிந்தன். உன் பேரு? பாண்டி. உன் பேர் என்னடா? மதுரை. ஏ நீ சொல்லு. குட்டிமணி சார். பார்த்தா நல்லா படிக்கிற பசங்க மாதிரி தெரியுது. சின்ன வயசுலயே பெரிய தப்பை பண்ணிட்டீங்களடா. அந்த தப்பை நாங்க செய்யல சார். உள்ளவர் எல்லாருமே இப்படித்தான்டா. அடுத்தவன் மேல பழிய போடுறீங்க. நீங்க மட்டும் என்ன விதி விலக்கா? உங்க முகத்தை எதுக்காக மூடி கொண்டு வந்து தெரியுமா? நீங்க நாலு பேர் வாழ வேண்டிய பசங்க. எதிர்காலத்தில் உங்கள் முகம் மற்றவங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சு கேலி கிண்டல் பண்ணிடக்கூடாதுன்னு தான் உங்கள் மேலே உள்ள அக்கறையில் இப்படி செஞ்சோம். நீங்கள் நல்லபடியாக நடந்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாக வெளியே போயிடலாம். புரிஞ்சுதா? நாலு பேரும் கையெழுத்து போடுங்க. நீ போடு. இவனுங்க பண்ண தப்புக்கு மொட்டை அடிக்கணும். சட்டத்தில் இடம் இல்லை, ஒட்டை வெட்டு. எந்த ஊர்ரா? ஊரை சொன்னாதான் முடி வெட்டுவீங்களா? திமுறா பேசுற, என்ன நக்கலா? ஊர் பழனி. தோற வாயை தொடர்ந்து ஊரை சொல்ல மாட்டாரோ? வணக்கம் வணக்கம். இன்னைக்கு புதுசா வந்திருக்க நாலு பேர் யாரு? God bless you, my child. நல்லா படிக்கணும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. காதலுக்கும் கள்ள காதலுக்கும் யாருக்காவது வித்தியாசம் தெரியுமா? எனக்கு தெரியும் சார். சொல்லு. உங்க பொண்ணு நானும் ஓடி போயிட்டா காதல் சார். உங்க பொண்டாட்டி நானும் ஓடி போயிட்டா அது கள்ள காதல் சார். சரி சரி, இப்ப பொது அறிவுக்கு வருவோம். ஆள் ஆரம்பிக்கிற நடிகைகளோட பேர் யாருக்காவது தெரியுமா சார்? சொல்லு. அசின் அனுஷ்கா சார். அப்புறம் என்னப்பா போதறிவுல இவ்வளவு வீக்கா இருக்கீங்க? நான் சொல்லட்டுமா? அசின் அனுஷ்கா, அஞ்சலி, அஞ்சலி தேவி, அமலா, அமலா பால், அம்பிகா, அபிராமி சார். என்னடா குறுக்க பேசுற? ஆமா, என்ன பண்ணிட்டு வந்த? உங்களை மாதிரி அதை சொல்லி இதை சொல்லுன்னு உசுரெடுத்த கணக்குவாதியரை போட்டு தான் உள்ள வந்திருக்கேன். தனியா சொல்லுமா? புரிக்கீங்களா?
பண்ணினது பொறிக்கத்தானா? இதுல உங்களுக்கு படிப்பு கேக்குதா? அதுவும் வந்த அன்னைக்கு. ஏய், மொத்த அடப்பியும் கிளீன் பண்ணணும். இல்ல உன்னை வகுந்துருவ வகுந்து. ஏய், நீ என்னடா யோகிய மாதிரி பாக்குற? வா வா, என்னடா முறைக்கிற? வாடா அண்ணா, போ போ, இந்த பக்கம் போ. போ சும்மா வெட்டி தரவா பேசிடா, வேலைய பாருங்கடி. ஏய் அம்சா, இந்த பையனை வச்சுக்க. என்னடா என்னடா ஆச்சு? கையில சூடு வச்சுட்டா. சூடு வச்சுட்டாளா? ஏ என்னங்கடா, எல்லாம் இங்க வந்து நிக்கிறீங்க, வேலை செய்யலையா? வேடிக்கை பார்க்க வந்தீங்களா? மனசுக்குள்ள உங்களுக்குலாம் என்ன பெரிய நக்சலட்டு நினைப்பா? கவர்மெண்ட்ல யாரையாவது என்கவுண்டர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நான் தான். தெரியல தெரியுமாடா, இந்த இடத்துல உங்க கையெல்லாம் திங்கறதுக்கும் பின்னால கழுவுறதுக்கும் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி இன்னொரு தடவை எவனாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, நினைக்கிறது கூட உயிரோட இருக்க மாட்டீங்க. இருட்டுற வரைக்கும் இப்படியா இருங்கடா, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். சாப்பிடுங்கடா. எப்படிடா சாப்பிட சொல்ற? ஐயாவை நினைச்சா எனக்கு சாப்பிடவே தோணலடா. பாண்டி, நீ பசி தாங்க மாட்டடா, சாப்பிடுறா. பாண்டி சாப்பிடுறா. இது எப்படா சாப்பிடுறது? என்னடா புழுப்பூச்சியெல்லாம் இருக்குன்னு பாக்குறீங்களா? சட்டம் உங்களை திருத்தி அனுப்ப சொல்லி இங்க அனுப்புது. ஆனா இங்க இருக்கிறவனுங்க உங்களை திருந்த விட மாட்டானுங்க. அதனால புத்திசாலித்தனமா நடந்துக்கோங்க. என்னங்கடா புரிஞ்சுதா? சரி சாப்பிடுங்க. மினிஸ்டர் சார், என்னோட இன்ஜினியரிங் காலேஜை பறிச்சுக்கிட்டு என்னை ஏமாத்தலன்னு பார்த்தீங்களா? அதான் சின்னதாக ஒரு செக் வச்சேன். நான் எதிர்பார்க்கல, துபாயில் இருக்க என் இடத்துல நீ கை வைப்பேன். மினிஸ்டர் சார், உங்கள் பாலிடிக்ஸ் ஸ்டேட் வரைக்கும் தான் பாரு. என்னோட பாவா இன்டர்நேஷனல் இருக்கிற சந்து பொந்தெல்லாம் பாயு. இங்கே நான் மினிஸ்டர், இது என்னோட கவர்மெண்ட். இங்கே எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, நீங்க 5 வருஷம் நிம்மதியா நிர்வாகம் நடத்தணும்னா என்ன மாதிரி ஆளுங்களோட சப்போர்ட் இல்லாம நடக்கவே நடக்காது. அப்படி இருக்கும்போது நீ ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்டேட் மினிஸ்டர், என்னோட ரூட்ல ட்ராக் போட பாக்குறியா?
நான் நினைச்சா இப்படின்றதுக்குள்ள உன் மினிஸ்டர் போஸ்டே காலி பண்ண முடியும். ஆனா நான் அதை ஏன் பண்ணல தெரியுமா? எதிரி எதிர்பார்க்கும் போது அடிக்கிறவன் பலசாலி, எதிரிய அவன் எதிர்பார்க்காத போது அடிக்கிறான் பாரு அவன் தான் புத்திசாலி. பிசினஸ் மேன், உங்களை பெரிய இன்டெலிஜென்ட் நினைச்ச சார் ரொம்ப இன்னசென்டா இருக்காரு. நாளைக்குள்ள என் இடத்த நீ காலி பண்ணலன்னா உன் உடம்புல இருந்து உயிரை நான் காலி பண்ணிடுவேன். பார்த்தா மினிஸ்டர் சார், உங்க பாலிடிக்ஸ் பெருசா இல்ல என் பவர் பெருசான்னு நாளைக்கு காலையில காட்ட தானே போறேன். நாளைக்கு பார்ப்போம். இங்க பாரா போடு. பேசிக்கிட்டே இருக்கிறவன் மட்டும் அரசியல்வாதி இல்ல, பேசாம போட்டு தள்ளுறவனும் அரசியல்வாதி தான். இப்ப தெரிஞ்சுதா யாரு புத்திசாலின்னு? இவன் பெரிய ஸ்மக்லர்னு சொல்லி கேஸ க்ளோஸ் பண்ண. ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். சரக்கு ஊத்துறா, இங்க என்ன நடந்தாலும் கண்டு கூடாது, புரியுதா? இவ்வளவு உனக்கு பிடிச்சிருக்கா? சீ, குழந்தை பசங்களை போய். குழந்தை பசங்களா? இவங்களை பத்தி தெரியாம பேசாத. பசங்கள்லாம் கூட பிடிக்கிற பொண்ண ஊடு கட்டி நாசம் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கானுங்க. இது தெரியாம நீ இந்த மாதிரி பசங்கன்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமே. டேய், என்ன பாத்துக்கிட்டு இருக்க? தண்ணி யார் ஊத்துவா? உங்க அப்பனா? ஊத்துறா. ஊத்துறாங்கிறான்ல. எனக்கு ஊத்தாத, நானு ராவா தான் அடிப்பேன். பசங்களா, இவ வெக்கப்படுறத பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு? ஏய், கேக்குறேன்ல சொல்லு. வாந்தி வர மாதிரி இருக்கு. என் செல்லத்தை பார்த்தா உங்களுக்கு வாந்தி வருதோ? போட 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 விட்டா ஓவரா பேசுறானுங்க. என்னடா பாக்குறீங்க மணி? ராத்திரி என்ன எதுக்குடா பசங்களை இப்படி இழுத்துட்டு போறாங்க? வயிறு பசிச்சா சோத்த திம்புவானுங்க, உடம்பு பசிச்சா என்னடா பண்ணுவானுங்க? ஏய், என்னடா சொல்ற? படிக்கும்போது வாத்தியார் கூட கத்துக் கொடுக்காத பாடத்தை இங்கு இவனுங்க நம்மள நிர்வாணமாக்கி காட்டுற கொடூரமான வக்கரம் நிறைய கத்துக் கொடுத்துரும்டா. இந்த உலகத்துல சாந்தமா இருந்தா எதையும் சாதிக்க முடியாதரா, சத்திரினா தான் இருக்கணும். ஆமாண்டா, அப்படி இல்லாதனாலதான் இந்த இடத்துல வந்து நிக்கிறோம். இனி எதையும் இழக்க மாட்டோம்.
ஆமாண்டா. ஏற்பாடு சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல, மறக்காம வந்துறியா? வந்துறேன் சார். ஓகே சார். என்ன சார், பொண்டாட்டி கேட்டா கூட கொடுத்துருவீங்க, கொடுத்த ப்ராப்பர்ட்டியை கேட்கணும். அவன் புத்தி அவன் காட்டிட்டான், இனிமே ஏன் புத்திய நான் காட்டுறேன். என்ன
20 வருஷ டிபார்ட்மெண்ட் சர்வீஸ்ல கூட்டி கொடுத்தவனை தான்டா பாத்திருக்கேன். எங்களை இதுவரைக்கும் காட்டி கொடுத்தவனை பத்தி கேள்வி கூட பட்டது இல்லடா. எங்களையே காட்டி கொடுத்துட்டீங்கல்ல. பாக்க பசங்க மாதிரி இருக்கும்னு நினைச்சுன்னா அது ஓ தப்புடா. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வெடிச்சு சதற கோலி சொல்லடா. சொன்னா கேளுங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும். ஸ்மார்ட் போட்டுக்கானுங்க. இவங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு பசங்களை ஜீப்ல ஏத்தி அனுப்பு. இவாயா போலாம் சார். வணக்கம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் இன்று ஒரு வார கால பயணமாக ஜப்பான் சென்றுள்ளார். அந்நாட்டு பிரதமருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். உடுமலைப்பேட்டை அருகே ஜீப் ஒன்று வெடித்து விபத்துக்குள்ளானதில் 4 மாணவர்கள், 2 போலீசார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உடுமலைப்பேட்டை சரகத்திற்கு உட்பட்ட சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வார்டனை தாக்கிய வழக்கில் 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மேல் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட போது சின்னாறு என்ற இடத்தின் அருகே அவர்கள் பயணித்த வாகனத்தின் பெட்ரோல் டேங்க் வெடித்து விபத்து
விபத்துக்குள்ளானது. இதில் சம்பவ இடத்திலேயே 4 மாணவர்கள் 2 போலீசார் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் போலீஸ் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சார், யோ என்ன நடந்துட்டு இருக்காங்க? நீலாம் ஒரு போலீஸ்காரனையா? உன்னால நான் 5 நிமிஷம் கூட ஆபீஸ்ல உட்கார்ந்திருக்க முடியலையா? சார் ப்ளீஸ், என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார். நிறுத்தியா? ஒரு 4 பசங்களை பாதுகாப்பா கொண்டு வந்து துப்புல நீலாம் எதுக்கு காட்சிட்டு மாட்டிட்டு இருக்க சார்? இதுக்கு நான் மட்டுமே பொறுப்புல சார். எனக்கு கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல யாரும் ப்ராப்பரா வேலை செய்யறது இல்ல சார். மேல எவ்வளவு சொல்லி பார்த்தா யாரும் கண்டுக்கிறது இல்ல சார். சார், நான் ஒருத்த மட்டும் சின்சியரா இருந்து என்ன சார் பண்ண முடியும்? டேங்க்ல ஓட்ட விழுந்துச்சுன்னு சொல்லி 3 மாசமா கேட்டு பார்த்தா கெஞ்சி பார்த்தா யாருமே சரி பண்ண மாட்டாங்க சார். நான் என்ன சார் பண்ண முடியும் சார்? ப்ளீஸ், நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வெஹிக்கிள்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண சொல்லி தயவு செஞ்சு உடனடியா நீங்க கடைசி டிபார்ட்மெண்ட்க்கு ஆர்டர் போடுங்க சார். ப்ளீஸ் சார். சரியா, சம்பவம் நடந்த பிறகு காரணம் தேடுற ஒரே டிபார்ட்மெண்ட் நாம தாயா? நல்ல வேலை அந்த 4 பசங்களுக்கும் பேரண்ட்ஸ் யாரும் கிடையாது, அதனால பெரிய விஷயம் தப்பிச்சிட்டோம். இதுக்கெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட அஜாக்கிரதைன்னு சொல்லி ஏமல உள்ள கோபத்துல கேஸ ஃபைல் பண்ணிடாத, விபத்துன்னு சொல்லி கேஸ க்ளோஸ் பண்ணிடும். சார், நீங்க அதிகாரிகளுக்கு அல்வா கொடுத்து பார்த்திருக்கேன், இப்போ அரசாங்கத்துக்கே அல்வா கொடுத்துட்டீங்களா சார்? சுமாரியா, எதுக்கு சார் எங்களை காப்பாத்துறீங்க? ஏன் சார் எங்களை கடத்துறீங்க சொல்லுங்க சார். சொல்றேன்டா, ஏன் கடத்தின எதுக்கு காப்பாத்தினு குழப்பமா இருக்கா? இந்த உலகத்துல எதிர்பார்ப்பு இல்லாம யாரும் யாருக்காகவும் எதையும் செய்யறது இல்ல. உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது ஒரு கடத்தல். முக்கியமான ஆளை எனக்காக நீங்க கடத்தணும், அதுக்கு பரிசா 500,000 தரேன். அக்யூஸ்டுங்கிற உங்க பிறவி முடிஞ்சிருச்சு. நான் கொடுத்துருக்கிற இந்த புது பிறவியோட கொஞ்சம் மீசையும் தாடையும் வளர்த்துக்கிட்டு புது பேரோட எங்க வேணா எப்படி வேணா வாழலாம். என்னடா சொல்றீங்க? நல்ல விஷயத்துக்காக தூக்குல கூட தூங்குவோம், கெட்ட விஷயத்துக்கு துரும்பு கூட அசைக்க மாட்டோம். டேய், சட்டப்படிதான் இந்த உலகத்துல எல்லாம் நடக்கணும்னா எதுவுமே நடக்காது. சில விஷயங்களை மனசாட்சிப்படிதான் நடத்தணும், நடக்கணும். ஏன் மனசாட்சிப்படி உங்க எல்லாரையும் நான் காப்பாத்திட்டேன், ஆள் யாருன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் உங்க மனசாட்சிப்படி கடத்தலாமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. என்னடா பாக்குறீங்க? ஒருத்தனோட ஜாதகத்தை அழிக்கிற இடமும் இதுதான், அதை திருத்தி எழுதுற இடமும் இதுதான். நீங்க பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறீங்கன்னு தெரியும். நான் சொல்றதை நீங்க கேட்டு நடந்தா உங்களுக்கு நல்லது. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க 4 பேரும் அழிஞ்சு போன அடையாளம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மினிஸ்டரோட கடிவாளம். ஒரு போலீஸ்காரன் நினைச்சா அமைச்சரை ஆண்டியாக்க முடியும், ஆண்டி அமைச்சராக்க முடியும். ஏன்னா போலீஸ்காரன் சட்டமும் புருஷம் பொண்டாட்டி மாதிரி. நேத்து உங்க மரணத்தை எழுதுனதும் நான் தான், இன்னைக்கு உங்க எதிர்காலத்தை திருத்தி எழுத போறதும் நான் தான். சுருக்கமா சொன்னா என்னோட சுயநலம் தான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. மோதுறது மலையா இருந்தாலும் அந்த மலையை சாய்க்க போறது சாதாரண உளிங்கிறத நீங்க 4 பேரும் அவனுக்கு ஞாபகப்படுத்தணும். நாளைக்கு செல்வநாயகம் பர்சனலா தன் குடும்பத்தோட மறையனூர்ல இருக்கிற பங்களாக்கு போறாரு. அவர் அங்கேயே தூக்கணுமா சார்? அவசரப்படாதீங்க,
நாளைக்கு ஈவினிங் அந்த பங்களால ஒரு பெரிய பார்ட்டி கொடுக்க போறாரு. ஒட்டுமொத்த குடும்பமும் அங்கதான் இருக்கும். நாங்களும் அந்த பார்ட்டியில கலந்துக்குவோம். சரியா 10 மணிக்கு நாங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து வெளியே போயிடுவோம். அதுக்கப்புறம் எல்லாரும் ஆடி அடங்கினதுக்கு அப்புறம் நீங்க உள்ள போறீங்க. தன்னை யாருமே நினைச்சிட்டு இருக்கிற அந்த மினிஸ்டர் நீங்க 4 பேரும் தூக்குறீங்க. மறையணும். அங்கிருந்து நேரா நீங்க தேவிக்குள்ள வரணும். நீங்க மெயின் ரோட்ல வந்தீங்கன்னா ஏகப்பட்ட செக் போஸ்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதனால கந்தலூர் எஸ்டேட் வழியா 8 கிலோமீட்டர் தூரத்துல தேவிக்குளம் இருக்கு, அங்க வந்துருக்கு. தேவிக்குளத்துல இருந்து ரைட் சைட் போனீங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் கண்ணில் தட்டுப்படாம லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் தூரத்துல பூப்பாறை. அந்த இடத்துல சிக்னல் வீக்கா இருக்கு. அதனால 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி உங்களில் யாராவது ஒருத்தர் என்னை செல்ல கான்டாக்ட் பண்ணணும். மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். மனசு ரொம்ப அழசுட, உள்ள இருக்கு சொகுசுட. நீ தான் பசிக்கும் போது சோறு போட்டா ரொம்ப புண்ணியோ. நீ பாய் விரிச்சா பேச மாட்டேன், நானும் பெண்ணியோ. காமத்துல ரெண்டு பேரும் தோத்தா கண்ணியோ. சிங்கி சிங்கி சிங்கி
அரவிந்த், அந்த எஸ்பிக்கு போன போடுறா. சார், பசங்களா சார்? ஹலோ. ஹலோ எஸ்பி, ஆளை தூக்கிட்டோம். சூப்பர்ரா, சூப்பர்ரா, சூப்பர்ரா. புலியால மட்டும்தான் பாய முடியும் நினைச்சேன், ஆனா போன குட்டியும் பாயங்கிறத காட்டிட்டீங்கடா. டேய், இப்ப எங்க இருக்கீங்களோ அங்கேயே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. திரும்ப நான் உங்களை கூப்பிடுறேன். நீங்க பசங்களை வச்சு மந்திரி தூக்கிட்டீங்க. இப்ப மந்திரி வைஃப் கிட்ட என்ன சார் சொல்லுவீங்க? நேரா அவ வீட்டுக்கு போறோம். என் புருஷனை காணணும் ஒப்பாரி வைப்பா. நானும் உடனே ஒரு ஆக்டிங் கொடுப்பேன். என்னாச்சு மேடம், எப்படி நடந்துச்சு, மினிஸ்டர் எங்கன்னு அவளுக்கு சந்தேகம் வராத மாதிரி நடிப்பேன். அதையும் அவன் நம்புவான். அவ கூட இருந்துகிட்டு மினிஸ்டர் தேடுவேன். அதுக்கப்புறமா அந்த நாலு பசங்களை வச்சு மினிஸ்டர் கதையை முடிப்பேன். சார், அப்ப அந்த பசங்க ஃபாரஸ்ட் ஆபீசர் பாத்துக்குவான். சார், நீங்க போலீஸ் இல்ல சார், யூனிஃபார்ம் போட்ட பொலிட்டீஷியன் சார். ஏற்கனவே அந்த ஆளு ஏகப்பட்ட எதிரிகளை சம்பாதிச்சு வச்சிருக்கான். அதுல யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என் பேர்ல இருக்கிற மினிஸ்டரோட சொத்துக்களை வித்துட்டு சைலண்டா அமெரிக்கால செட்டில் ஆக போறேன் சார். அப்ப என்ன மறந்துடாதீங்க சார். பாவம் ஐயா ஜனங்க கிட்ட போய் சொல்ற மாதிரி இவங்க உங்க கிட்ட போய் சொல்றாங்க. என்ன திருட்டு மொழி மொழிக்கிற சார்? என்ன லட்சத்துல செக்யூரிட்டி கொடுத்த நீ சார்? என்ன சார் பிரச்சனை? என் பொண்ண காணியா சார்? சார் என்ன சார் சொல்றீங்க சார்? எப்ப நடந்துச்சு? என் பொண்ணு என்ன பார்க்காம சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டா, என் பொண்ணு பச்சை தண்ணி கூட பண்ணலையா? இங்க பார், என் பொண்ணு ரொம்ப நல்லவ, எவனோ திட்டம் போட்டுதான் அவளை கடத்திருக்கான். இந்த விஷயம் வெளில தெரிஞ்ச அவன் என் மூஞ்சில காரி தூப்பறதுக்கு முன்னாடி அவன் யாரு எனக்கு தெரியணும். நான் இங்க வந்திருக்க விஷயம் சிஎம் கூட தெரியாதயா? நீங்க எதுக்கு வரி பண்ணிக்கிறீங்க? ஏஎஸ்பி, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இருட்டத்துக்குள்ள என் பொண்ணு வீட்ல இருந்தாகணும். மேடம், நீங்க எமோஷனல் ஆகாதீங்க மேடம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பையா, மா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, உங்க பொண்ணு எங்க இருந்தாலும் மகாராணி மாதிரி இருப்பாங்கம்மா, நான் சொல்றேன். மனசுக்குள்ள
மந்திரிய கடத்த சொன்னா பொண்ணை கடத்திருக்கீங்க. நீ உன் தேவை கடத்த சொன்ன, நாங்க எங்க தேவை கடத்திருக்கோம். குடும்பமாட நடத்த போறீங்க? நன்றி கட்டவங்களா, நன்றி கட்டவங்களா? நீங்க செத்துட்டீங்கன்னு அரசாங்கத்தை நம்ப வச்ச எனக்கு உங்களை போட்டு தள்ளுறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லடா. வா வந்து பாரு, சாக போறது நீயா இல்ல நாங்களான்னு முடிவு பண்ணுவோம். மந்திரியும் போட்டு தள்ள அங்க ஒரு ஈக்காக்க கூட வரலையா சார்? என்னையா சொல்ற? அது மட்டும் இல்ல சார், நானும் நைட்டு தூங்காம இருக்கிறேன். எங்கேயும் எவனையும் பார்க்க முடியல. நீங்க சொன்ன இடத்துலயும் சரி, சுத்தி இருக்க இடத்துலயும் சரி, ஒருத்தனையுமே காணும் சார். தபார், ஃபாரஸ்ட்ல ஒரு இடம் விடாதீங்க, ஃபுல்லா தேடுங்க. அந்த நாலு பசங்களையும் மந்திரி பொண்ணையும் பார்த்த உடனே எனக்கு போன் பண்ணு. பார்த்த இடத்துலயே போக வேண்டிய இடத்துக்கு அனுப்பி வச்சிடற, புரியுதா? சார் என்ன சார் சொல்றீங்க? நேற்று மந்திரியும் நாலு பசங்க சொன்னீங்க, இன்னைக்கு மந்திரி பொண்ணும் நாலு பசங்க சொல்றீங்க. அப்ப மந்திரிக்கு பதிலா மந்திரி பொண்ணை கடத்திட்டாங்களா சார்? யோ, சொல்றத செய்யா. சார் வீரபத்ரன் அரசாங்கத்துக்கு காட்டி கொடுத்ததே நான் தான் சார். தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன். யோ வண்டிடியா, எங்க போயிருப்பானுங்க? என்ன சார், புதுசா ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிட்டீங்களா? ஆமையா, அந்த பசங்க மந்திரியும் தூக்கல, நான் சொன்ன இடத்துக்கும் போகல. நான் போட்ட பிளான் ஒண்ணு, அவனுங்க பண்றது ஒண்ணு. அந்த பசங்க சாதாரண பசங்க இல்ல. என்னாச்சு மேடம்? இன்னும் போனது வரல மேடம். அவன் உயிரோட இருக்க கூடாது. கொஞ்சம் இரு, அவசரப்படாத. நம்ம பொண்ண ஒருத்தன் தூக்கிட்டு போவா, அத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? அதான் உன் தம்பி போயிருக்கான்ல, இரு. போதுமா? எங்களுக்கு எதிரியே இருக்கக்கூடாதா? சாவு. யாழ்னி
எல்லாம் உன்னாலதாண்டா. நான் என்னடா பண்ண? நான் அப்பயே சொன்னா அவளை கட்டிப்பட சொல்லி கேட்டீங்களா? இப்ப பாரு ஓடி போயிட்டா. டேய், எப்படியும் விடியறதுக்கு முன்னாடி கிளம்பிருக்க முடியாது. இங்க இருந்து வெளியே போனா 5 கிலோமீட்டர் நடந்தான் போனோம். இருக்கிறது ஒரே வழி. நம்ம சாப்பிட்டுள்ள போனா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம 4 பேரும் ஒன்னா போயணும். தனித்தனியா பிரிஞ்சே தேடுவோம். எதுக்குடா வழி தெரியாம திரும்பி இங்கேயே வர சான்ஸ் இருக்கு. எப்படியும் சீக்கிரம் பிரிஞ்சே தேடுவோம்டா. அப்ப சரி, நீ அருவிகிட்ட தேடு, நீ மேல மேல தேடு, நாங்க ரெண்டு பேரும் கீழே தேடுறோம். வாடா. பையனை குடுக்க
அந்த பசங்க பாத்துறேன் சார். சின்னார் பாரஸ்ல இருக்காங்க. சார், பசங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப என்ன சார் செய்ய போறீங்க? ஆளாளப்பட்ட மந்திரியவே ஆட வச்சவண்ணா இவனுங்களோட கதையை எப்படி முடிக்கிறேன்னு கூட இருந்து பார். என்னாச்சு என் பொண்ணுக்கு? உடம்புடம்பு சரி இருப்பாதீங்க. அதுக்குள்ளே தூங்கிட்டா? நீங்க வர நேரத்தில் யாராவது முடிச்சிட்டு இருப்பாங்களா சார்? அது சார். ஏய் கேடி, நான் வரதுக்கு நீ தூங்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சார் உங்களுக்கு பொறுத்தது சார், உங்களை மாதிரி சார் இருப்பாங்க. உண்மை சொன்னா சிரிக்கிறாங்க பாருங்க. காடு ரொம்ப அழகா இருக்கு. யானையெல்லாம் வருமா சார்? யோ சும்மா சொல்லக்கூடாது சார். உண்மையிலே நீங்க பெரிய புத்திசாலி தான் சார். சும்மா அறியா, எவ்வளவுதான் ஜாக்கிரதையா இருந்தாலும் நம்மள மீறி ஏதாவது ஒரு தப்பு நடந்துருது. என்ன சார் சொல்றீங்க? மினிஸ்டர் நான் கடத்த சொன்னது அந்த நாலு பசங்களை தாண்டி அஞ்சாவதா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சேயா? தப்பு சார், ஆறாவதா எனக்கும் தெரியுமில்ல. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் உங்க ஆளு சார். என் இடத்துல ப்ரொமோஷனுக்கு ஆசைப்படுற வேற யாராவது இருந்திருந்தா உங்க கதி என்ன இருக்கும் சார்? ஒருவேளை உனக்கும் அந்த ஆசை வந்துட்டா? சார் எனக்கெல்லாம் வரவே வராது சார். இனிமே இந்த உலகத்துல சார் என்ன தவிர நான் யாரையும் நம்பறதான் சார். ஏய் துப்பாக்கி சவுண்ட் கேக்குது. ஆமாடா. ஏய் எஸ்பிடா. டேய் என்ன நடந்துக்கிட்டீங்க? வந்தா போட்டு தள்ளுன்னு சொன்னீங்கல்ல, போடுங்கடா வாங்கடா, வரலாற சுட்டு தள்ளிடுவேன். வாங்கடா வாங்கடா கிளம்பு, போடுங்கடா வாங்கடா. Yeah.
ஏன்டா அவனை உயிரோட விட சொன்னீங்க? அவன் செத்த பாம்புக்கு சமம். இனிமே அவன் நம்ம விஷயத்துல தலையிட மாட்டான். எம்எல்ஏ சீட்ல உட்கார்றது பெரிய விஷயம் கிடையாது. உன் மூஞ்சிக்கு இவ்வளவு நேரம் இந்த சீட்ல உட்காந்துருந்தியே உண்மையிலேயே பெரிய விஷயம். மரியாதையை உண்மையை சொல்லு. நீ நானே எதிரிதான், அதுக்காக என் பொண்ண தூக்குவியா? என்ன பொண்ண நான் தூக்கணும்னா? நல்ல கதையா இருக்குதா? பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துல இருந்து இப்ப இருக்கிற எதிரி வரைக்கும் எல்லா பேலையும் தூக்கி மிரட்டி பார்த்துட்டேன். ஆனா எவன் மேல எவரா சந்தேகம் ஓ மேல மட்டும் வந்திருக்கு. என்ன சட்டையில சேர விழுந்தோட ஸ்டார் ஹோட்டல்ல பார்ட்டி கொடுக்குறவனி என் பொண்ண ஒன்ன தவிர வேற எவனும் தூக்கி இருக்க முடியாது. மினிஸ்டர் செல்வநாயகம், இப்பத்தான் எழவு வீடா இருந்த என் வீடு கல்யாண வீடா மாறின மாதிரி இருக்குது. சாமி சத்தியமா சொல்றேன், உன் பொண்ணு காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா ஒண்ணு, உன் பொண்ணு தூக்கணும் நீ கண்டுபிடிக்கிறே இல்லையோ. நான் கண்டுபிடிச்சி அவனுக்கு பார்ட்டி கொடுப்பேன். ஆளுங்கட்சி மந்திரி பொண்ணுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் எப்படி பப்ளிக் பாதுகாப்பு இருக்கும்னு ஓ பேரை மேடை போட்டு கிழி கிழி கிழிப்பேன். எத்தனை நாளைக்குதான் நான் உன்னை அண்ணாந்தே பார்த்துட்டு இருக்க முடியும்? உன் இடத்துக்கு நான் வர வேணா? டேய், நீ நினைச்சவன வந்து உட்காரதுக்கு எம்எல்ஏ சீட் இல்ல, மினிஸ்டர் போஸ்ட். இந்த இடத்துக்கு வரதுக்கு நான் எத்தனை கோடி கொட்டி கொடுத்துருக்கேன் தெரியுமா? எத்தனை கோடியை கொட்டி கொடுத்தனு எனக்கு தெரியும். எத்தனை பேருக்கு கூட்டி கொடுத்தனு எனக்கு. ஒரு பிச்சைக்காரனோட குழந்தை காணாம போயிருந்தா கூட இந்நேரம் அந்த குழந்தையோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு பணம் இருந்தும் பதவி இருந்தும் அழுகுறானா? எஸ்பி கிட்ட இருந்து அவளை காப்பாத்தணும்ல, அத நினைச்சு ஆனந்த கண்ணீர் அடிப்பா. ஏய், அழுகிறியா இல்ல ஆனந்த கண்ணீர் வடிக்கிறியா? ஆமாண்டா, நீங்க இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வச்சு ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க பாருங்க. அத நினைச்சு ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கேன். டேய், உங்களுக்கும் எனக்கும் என்னென்ன சம்பந்தம்? இதுக்கு முன்னாடி என் லைஃப்ல உங்களை யாருமே பார்த்தது கூட இல்லடா. என் அப்பாவை பத்தி நீங்க தெரியாம விளையாடிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி பசங்க காணாம போயிட்டா இங்க யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. என்ன மாதிரி பொண்ணுங்களோட நிலைமை யோசிச்சு பாத்தீங்களாடா? எங்க பேரண்ட்ஸோட நிலைமை யோசிச்சு பாத்தீங்களாடா? உங்கள மாதிரி பசங்க எங்க மாதிரி பொண்ணுங்களை கடத்துறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி ஏன்டா யோசிக்க மாட்டேன்றீங்க? என்ன மாதிரி பொண்ணுங்க காலேஜ் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்தா கூட பேரண்ட்ஸ் எவ்வளவு வேதனைப்படுவாங்கன்னு எனக்கு தாண்டா தெரியும். ஒரு பொண்ணு மேல எப்படி அன்பு காட்டணும்ன்றது எங்க அப்பா பார்த்தா தாண்டா உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? இது ஏன் உங்களுக்கு புரியாது? இப்ப நீ சொன்னதெல்லாம் வேற ஒரு பொண்ணு சொல்லியிருந்தா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. உன்னையே அறுத்து கூறுபட்ட கூட கிலோ எவ்வளவுக்கு விற்கலான்னு கணக்கு போற ஒருத்தரோட மகளா போறத நீ இதெல்லாம் பேசக்கூடாது. இந்த சமுதாயத்துல இருந்து எதை புடுங்கலாம் எவனை அழிக்கலாம்னு நினைச்சிருக்க உங்க அப்பா மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு மத்தியில இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யலாம் எதையெல்லாம் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு உன்னதமான மனிதரை பத்தி தெரியுமா உனக்கு? Very good morning for all.
ஐயா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். காக்கையும் கருப்பு குயிலும் கருப்பு, ஆனா காக்கைக்கு பாட தெரியாது, குயில் நல்லா பாடும். எப்படி நல்லா பாட தெரியாதது காக்கையோட தவறு கிடையாது, குயிலுக்கு கிடைச்சது மாதிரி நல்ல பாட்டு வாத்தியாரு காக்கைக்கு கிடைக்கல. அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் இப்படி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத கல்வியால மட்டும்தான் தர முடியும். அதிகாரம் இருந்தாலோ பணம் இருந்தாலோ கல்வி வந்துடாது. நல்ல அக்கறையும் ஆர்வமும் இருந்தா யாருக்கு வேணாலும் வரும். கல்வின்றது கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதமான ஆயுதம். அது உன்னையும் பாதுகாத்து, உன் குடும்பத்தையும் பாதுகாத்து, உன்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் எப்போதும் சந்தோஷமா வச்சிருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வாத்தியாருப்பா. இவனை மாதிரி நான் ஏழாவது பிடிச்ச பொழுது நந்தவனத்தை நாத்தவனம் படிச்சு இப்ப மட்டும் எப்படி படிச்சிருக்கேன். ஆனா இவன் திருக்குறள் போட்டியில சாதனை பண்ணி இந்த ஸ்கூலுக்கே ஹீரோ ஆயிட்டான். இவன் என்னதான் ஹீரோ ஆனாலும் வயசுல உங்களை விட சின்ன பிள்ளைப்பா. இவனுக்காக நீங்க ஒரு உதவி செய்யணும், செய்வீங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு மாவட்ட அளவுல சாதிச்ச இவன் நாளைக்கு மாநில அளவுல சாதிக்கிறதுக்கு உங்க ஒவ்வொருத்தருடைய சப்போர்ட் இவனுக்கு வேணும். கண்டிப்பா செய்யறேன். என்ன யார் கிளாஸ் ரூமுக்கு போகாம இங்க நிக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? என்ன விஷயம் கேக்குறல்ல சார்? எங்களுக்கு 3 மாசமா சம்பளம் வரல சார். இதுதான் உங்க பிரச்சனையா? கொஞ்சம் பொறுத்துக்குங்க சார். ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். இருக்கிற டீச்சர்ஸால எல்லாத்துக்கும் ஒரே நேரத்துல கிளாஸ் எடுக்க முடியல சார். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க மோகன். உங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 2 குழந்தைகளை மட்டும் வளர்த்து ஆளாக்குறதுக்கான வருமானம் உங்கள்கிட்ட வருது. அதுக்காக மீதி 2 குழந்தைகளை தெருவில் விட்டுருவீங்களா? கவர்மெண்ட் எதிர்பார்க்கக்கூடிய குவாலிட்டி நம்ம ஸ்கூலுக்கு இருக்கு, ஆனா அது கவர்மெண்ட்டுக்கு தெரியலையே. இந்த விஷயமா போன வாரம் கூட கலெக்டரை மீட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் நல்ல விஷயம் நடக்கும்னு நம்புறேன். நம்புவோம். பல வருஷமா நீங்களும் இந்த ஸ்கூலுக்காக எவ்வளவோ போராடுறீங்க, ஆனா கவர்மெண்ட் எந்த ஸ்டெப்பும் எடுக்கிற மாதிரி தெரியலையே சார். சார், பசங்க கிட்ட சின்னதா ஒரு ஃபீஸ் வாங்கி நமக்கு தேவையான டீச்சர்ஸ் நாம ஏன் அப்பாயின்ட் பண்ண கூடாது? நான் கல்வியை விதைக்க சொல்றேன், நீங்க விக்க சொல்றீங்க. இலவசமா கிடைக்க வேண்டிய கல்வியை ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் வித்து கல்வியை ஒரு வியாபார பொருளாக்குற காரணத்தினாலதான் உலக அளவுல ஜனத்தொகையில 2வது இடத்துல இருக்கிற இந்தியா வளர்ச்சி விகிதத்துல எத்தனையோ இடம் பின்தங்கி போயிட்டு இருக்கு. காரணம் என்ன? அரசாங்கம் நடத்த வேண்டிய கல்வித்துறையை பிரைவேட் வித்துக்கிட்டு இருக்கு. பிரைவேட் நடத்த வேண்டிய மது விற்பனையை அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு பண்ணி 10 குட்டி போட்டுட்டமே நீ என்னைக்காவது பதறி இருக்கா? அத்தனை குட்டிகளுக்கு தாய்மை ஸ்தானத்திலிருந்து பால் கொடுத்து வளர்த்து ஆளாக்குது. அது மாதிரிதான் இந்திய நாட்டில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையையும் இந்த நாடு தன்னுடைய குழந்தை நினைச்சு அனைவருக்கும் இலவச கல்வி கொடுக்கணும். அது வரைக்கும் நம்மள மாதிரி வாத்தியார்கள் போராடுவோமே. இது சமுதாய அக்கறை இல்லை, வருங்கால சந்ததி மேல இருக்கக்கூடிய அக்கறை. சாலை வசதி கூட சரியா இல்லாத இந்த மலை கிராமத்துக்கு கல்வி வசதியாவது சரியா கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் என் சக்தியை மீறி இந்த பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கேன். அதுக்காக என்னுடைய கொள்கை லட்சிய இதுகளுக்காக உங்களை யாரையும் நான் வற்புறுத்த மாட்டேன். பசங்களுக்கு பாடம் நடத்துற ஒரு வேலையை நினைக்காம அதை ஒரு சமுதாய கடமையை நினைக்கக்கூடிய வாத்தியார்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அந்த லிஸ்ட்ல தான் உங்க அத்தனை பேரையும் நான் பார்க்கறேன். ஒரு வாத்தியார் மட்டும் நினைச்சா காத்து புக முடியாத இடத்துல கூட கல்வியை கொண்டு போய் சேர்க்க முடியும். இது அசைக்க முடியாத நம்பிக்கை. அக்கா ஸ்வெட்டர் மேடம் சார், சுற்றுமா சுற்று ஜர்கின் 300 ரூபீஸ் தான் சார். அதிகமாக சொல்கிறேன், வேண்டாம். வாங்கிங்க சார். சார் சுற்று வாங்கிங்க சார். சார் சார் ஒன்று ஒன்று ஃப்ரீ சார். சரஸ்வதி பசங்களா? இதோ வந்துட்டேயா. எங்கம்மா பசங்க? ஸ்கூல் விட்டு வந்து பேக் வச்சுட்டு யூனிஃபார்ம் மாத்திட்டு போனவங்க தாயா. எங்க போறேன்னு கூட சொல்லிட்டு போகல. எங்க போறோம் சொல்லிட்டு போறியா? ராத்திரி நேரத்துல எவ்வளவு நாள் இந்த பழக்கம்? இன்னைக்கு தாயா. ஓ, புது பழக்கம்மா. அவளுக்கு பள்ளிக்கூடத்துல மட்டும் பாடம் நடத்தினா 10வது போல இருக்கு, வீட்லயும் நடத்தணும் போல இருக்கு. ஐயா என்ன படிக்கிற வயசுல கஷ்டத்தை பத்தி நினைச்சா படிப்புல நாட்டம் போயிடும்டா.
படிப்புல போத வந்தா காலம் முழுக்க அது நம்மளை காப்பாத்தும். இந்த மாதிரி பணத்துல போத வந்தா சின்ன வயசுல சீரழிச்சிரும்டா. கஷ்ட மனசும் அதை நான் பாத்துக்கிறேன். அதை தாங்குற சக்தி இப்ப எனக்கு இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்கடா, நீங்க எல்லாம் வளர்ந்து பெரிய ஆளாயி ஸ்கூலோட நிர்வாகத்தை கையில எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஐயா உட்கார வச்சு சந்தோஷப்படுத்துங்க. சொற்று விக்க போனாங்க, சுண்டல் விக்க போறாங்க. நீ அந்த வேலை வச்சுக்க கூடாது, புரியலடா? திருப்பி துண்டு தூக்க வாங்கயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. நானும் எப்படியாவது உங்க ஸ்கூல கவர்மெண்ட் ஆத்தரைசேஷனா மாத்தணும்னு நினைக்கிறேன். என்ன பண்றது? எந்த நல்லது கட்டத்தை நடக்கணும்னாலும் அரசியல்வாதிங்க தானே முடிவு பண்றாங்க. கரெக்டா சொன்னீங்க சார். நானும் என் பள்ளிக்கூட அரசு அங்கீகாரம் பெறதுக்காக பல வருஷமா போராடிட்டு இருக்கேன். மூணு முறை அரசு மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஒவ்வொரு முறையும் சித்திங்க எம்எல்ஏட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். உங்களை மாதிரி அரசு அதிகாரிகள்ட்ட மனுவும் கொடுத்துருக்கேன். இந்த முறை இந்த தொகுதியோட எம்எல்ஏவே கல்வி அமைச்சராக இருக்காரு. என்ன பிரயோசனம்? எங்க பள்ளிக்கூடத்துக்கு ஒரு விடுவி காலம் பொறக்கலையா சார்? ஐயா, உங்க நல்ல நோக்கத்தை அரசியல்வாதிங்க வேணாலும் அலட்சியப்படுத்தலாம். எங்களை மாதிரி அதிகாரிங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னைக்கு உங்க தொகுதியில் இருக்க பள்ளிக்கூடங்களுக்கு கல்வி அமைச்சர் கொடியே தவறாரு. எப்படியாவது கண்டிப்பா உங்க பள்ளிக்கூடத்துக்கும் வர வச்சிடறேன். அப்ப அமைச்சர்கிட்ட உங்க கோரிக்கையை சொல்லிடுங்க. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம போங்க. அழகான மாற்றம் ஆரம்பமாச்சே, ஆகாயம் எங்கும் பூக்களடா. நான் கண்ட கனவு என் முன்னே இன்று நீஜங்களாக போகுதடா. என்னோட தேகம் மேகத்தை போல காற்றில் மிதந்து செல்கிறதே. நெஞ்சுக்குள் சுமந்த நம்பிக்கை எல்லாம் வேர் விட்டு முளைக்கிறதே. ஓலாஹி லாஹி லாஹி லாஹி, ஓலாஹி லாஹி லாஹி லாஹி, ஓலாஹி லாஹி லாஹி லாஹி, ஓலாஹி லாஹி லாஹி லாஹி. சிறகுகள் ஓர் நாளில் முளைத்ததை நான் உணர்ந்தேன். என்னோட வானில் எப்போதும் இனிமேல் இரவில்லை என்று நான் அறிந்தேன். இனிமேலே
நமக்கு திசையெல்லாம் கிழக்கு உற்சாக உதிரம் உருதடா இன்பத்தின் எல்லை வேறொன்றும் இல்லை எல்லாமே மாறுதடா அன்பு என்ற ஒற்றை சொல்லே வாழ்வின் வேதமடா கற்கள்ளாம் படிக்கற்களாக மாறியதின்று போதுமடா இனிமேலே நானும் மரணித்தால் கூட பிழையொன்றும் இல்லையடா இன்னும் நூறு ஜன்மம் வேண்டாம் இதுவே போதுமடா எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களெல்லாம் இங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கலெக்டர் ஆனப்ப அடைஞ்ச சந்தோஷத்தை விட இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டத பெரிய சந்தோஷமா நினைக்கிறேன். காரணம், இந்த பள்ளி அரசாங்க நிதியினாலேயோ அடுத்தவங்களின் நன்கொடையினாலேயோ நடக்கிற பள்ளிக்கூடம் அல்ல, ஒரு தனி மனிதனின் உழைப்பினால நடந்து வரும் பள்ளிக்கூடம். உண்மையிலே இந்த பள்ளியில படிச்சு வரும் மாணவர்கள் அனைவரும் பெரிய பாக்கியசாலி. படிக்காத குழந்தைகள் இந்த மண்ணில் வாழ்வதே பாவம்னு நினைக்கிற ஐயா ஒரு பக்கம், என்னுடைய மாவட்டத்துல இப்படி ஒரு பள்ளி இருக்கிறது தெரியாம போச்சேன்னு ஆதங்கப்படுற அமைச்சர் ஒரு பக்கம், நல்ல நோக்கம் என்றைக்குமே தோற்று போகாது என்பதற்கு இந்த நிகழ்வே ஒரு சாட்சி. உங்கள் அனைவருக்கும் உறுதியாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி, உங்கள் பெற்றோரால் கொடுக்க முடியாத கல்வியை இந்த ஐயாவால் நிச்சயம் இந்த பள்ளிக்கூடத்தினால் கொடுக்க முடியும், அதுவும் நமது அமைச்சரால் தான் முடியும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். எங்க மினிஸ்டர் பத்தி தெரியாம எதுக்கு மைக்க பிடிக்கிறேன்? காமராஜர் செத்து போயிட்டான்னு யார் சொன்னது? இங்க ஐயா ரூபத்துல ஒண்ணும் உயிரோட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. தனக்காக வாழ்றதை விட அடுத்தவரோட சாதனைக்காக வாழ்வதே தன் வாழ்நாள் லட்சியமாக கருதும் இந்த ராமையாவின் சேவையை எந்த உலக அதிசயத்தில் எழுதி வைப்பது? வயிற்றுக்கு சோத்த போடுறவனும் உடம்புக்கு துணியை கொடுக்கறவனும் வள்ளலாகி விட முடியாது. வாழ்க்கைக்கான கல்வியை கொடுக்கறவன் தான் உண்மையான வள்ளல். கடவுள் இருக்கும் இடம்லாம் கோயில் அல்ல, கல்வி கிடைக்கும் இடம்தான் கோயில். அப்படி ஒரு கோயிலை கட்டி இங்கு உங்களை எல்லாம் படிக்க வைத்துக் கொண்டிருக்கும் ராமையா தான் கடவுளின் உருவம். அதனால்தான் அந்த ராமையாவை தேடி இந்த அமைச்சர் வந்திருக்கிறேன். ஐயா, உங்களுக்காகவும் ராமையாவுக்காகவும் என்னால் முடிந்த உதவியை செய்கிறேன். ஐயா சொல்லுங்க. ஐயா, சுத்தி இருக்கிற பல மலைக்கிராமங்களுக்கு இது ஒரே ஒரு பள்ளிக்கூடம் ஐயா. இந்த பள்ளிக்கூடத்தை விட்டா குழந்தைங்க பாடம் படிக்கிறதுக்கு வேற வழி இல்லையா? ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து பாத்துட்டீங்க, நீங்க சொன்னபடி மனசு வச்சு. ஒண்ணு கவலைப்படாதீங்க, நிச்சயம் நல்ல முடிவா எடுக்கிறேன். நாளைக்கு என்ன வீட்டுல வந்து பாருங்களேன். வந்து பாக்குறேன் ஐயா.
எங்க ஐயாவை பாத்துட்டீங்களே, இனிமேல் நல்லா தூங்குவீங்க. சந்தோஷம். நான் வரட்டுங்களா? ஐயா வரீங்க? சரி நான் வரேன். உங்க உதவி மறக்க மாட்டேங்கல ஐயா. இருக்கட்டும் இருக்கட்டும், வரேன் சார். நான் நினைச்ச மாதிரியே இந்த இடத்துல ஸ்டார் ஹோட்டல் கட்டணும். மொத்தம் 8 ஏக்கர், 40 கோடிக்கு மேல போகும். அது மட்டும் இல்லக்கா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரான இடம் இது. இந்த இடத்தோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, நமக்கு ஒத்து வராதவன் எவனா இருந்தாலும் இங்க தட்டி போட்டா எந்த போலீஸாலும் கண்டே பிடிக்க முடியாது. இந்த இடத்தை பத்தி விசாரிச்சிட்டியா? உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நான் பாத்துக்கிறேன். வணக்கங்க. அமைச்சர் கொஞ்சம் பார்க்கணும், வர சொல்லியிருந்தாங்க. என்ன விஷயமா? ராமைய வாத்தியார்னு சொல்லுங்க, அவருக்கு தெரியும். வெயிட் பண்ணுங்க சார், உங்களை பார்க்க ராமையா வாஜர் வந்திருக்கார். வர சொல். ஓகே சார். ஐயா, மந்திரம் மைய ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஏமாறதுக்குன்னே உங்களை தேடி வர்றாங்க. நீங்க அதிர்ஷ்டசாலியா? அவன் தலையெழுத்து சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? உள்ள போங்க. ரொம்ப நன்றிங்க. வாங்க ஐயா, உங்களுக்கு ஆயுசு 55 தான். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? என்ன இப்படி கேட்டீங்க? ஐயா கூட இருக்கும்போது நல்லா தான் இருப்பேன், ட்ரெஸ் தான் வேற வேற. உட்காருங்க. உட்காருங்க. டீ எதுவும் சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒன்று வேண்டாம் ஐயா, சாப்பிட்டையா? பள்ளிக்கூட விஷயமா? அதுக்கு தான் மேடம் வர்றாங்க. இவங்க என்னோட மனைவி. வணக்கம்மா. உங்க லைஃப்பை பற்றி இனிமேல் நீங்கள் கவலைப்படாதீங்க. 4 கோடி நீ இது வரைக்கும் பார்த்துருக்கவே முடியாது. ஐயா என்னையா இதெல்லாம்? அதான் 4 கோடின்னு சொல்கிறாங்கல்ல, எப்போ பார்த்தாலும் 5-10 கஷ்டப்பட்டுட்டேன். அள்ளி போட்டு புது வாழ்க்கை தொடங்குங்க, போங்க. ஐயா, என் தனிப்பட்ட ஒருத்தருடைய பிரச்சனைக்காக உங்களை நான் பார்க்க வரல, என் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காகத்தானே உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்னையா நீ குழந்தை குழந்தைன்னுட்டு விட்டா என்ன, ஒரு 10 வருஷம் உயிரோடு இருப்பியா? உனக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களை யார் காப்பாத்துறது? அதுக்காகத்தானே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உங்க தலைவன் ஆடி வந்திருக்கேன். அதனால தான் 4 கோடிய எடுத்து வச்சிருக்கோம். ராமையா, ஏற்கனவே நிறைய பேர் படிச்சு முடிச்சு பட்டம் வாங்கிவிட்டு வேலை வேலைன்னு கோஷம் போட்டு திரிஞ்சிட்டு இருக்கானுங்க. பத்தாவதுக்கு நீ வேற அடுத்த வேலை சொத்துக்கே வக்கு இல்லாம டீ எஸ்டேட்லயும் சாக்லேட் ஃபேக்டரியிலையும் வேலை பார்க்குற குழந்தைங்களை படிக்க வைக்கிறேன், பட்டம் வாங்கி தரேன், அவங்க பொழைப்பை சேர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கிற. நீ பொழைக்கிற வழியை பாரியா. ஐயா, நீங்களும் இந்த ஊர்ல பிறந்தவர் தானே? உங்க அப்பா அம்மா பணங்காசு சேர்த்து வச்சிருந்ததுனால நீங்க இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கீங்க. ஆனா எஸ்டேட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன், 1000 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த எஸ்டேட்ல இன்னைக்கு 3000 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கான். எப்படி? திங்குற சோத்துக்கும் தங்குற இடத்துக்கும் போடுற ட்ரெஸ்ஸுக்காக வாழ்க்கை முழுக்க அடிமையா இருந்துகிட்டு இருக்கான். அடுத்த தலைமுறையாவது நல்ல இடத்துக்கு போக கூடாதா? மத்த மக்கள் மாதிரி சராசரியா வாழக்கூடாதா? அதுக்கு ஒரே ஒரு வழி கல்விதாயா? அழுத்தியா என்கிட்ட உதவி கேட்டு என் வீட்டுல உட்காந்து எனக்கு அட்வைஸ் பண்றியா? நீ பாடம் நடத்துறத ஸ்கூல்ல வச்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டயா? ஆடு மாடுகளுடைய அருமை தெரியாதவங்க கால்நடைத்துறை அமைச்சர், கபடி விளையாட்டுக்கும் கிரிக்கெட் விளையாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் மாதிரி, கல்வினா என்னன்னே தெரியாத உங்களை கல்வி அமைச்சரா அந்த நாடு வச்சிருக்கு. ஏங்க, தேசிய குடிக்கு கட்சி குடிக்கு வித்தியாசம் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு என்ன, இப்போ பணத்தை எடுத்துட்டு போய் டெய்லி என்ஜாய் பண்ணுங்க, போக. என் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் பிச்சை எடுத்தாவது என் பள்ளிக்கூடத்தை நடத்துவனே தவிர
உங்களை மாதிரி அரசியல்வாதி விட்டு கதவை ஒரு நாள் நான் தட்ட மாட்டேயா? உங்ககிட்ட உதவி கேட்டு வந்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்கய்யா. நல்லா இருங்கம்மா. என்ன ஐயா போனவர் என்ன காணுமே? ஏய் பண்டாரா. ஏன் அவ்வளவு லேட்டு? கொடுங்க ஐயா. மினிஸ்டர் பாத்தீங்களா, பேசினா என்ன சொன்னாரு? ஓகே சொல்லிட்டாரா? ஏய் ஓகே சொல்லிருப்பாரா மினிஸ்டர் அவரு. இன்னைக்கு தாயா நம்ம கனவு நிறைவேறி இருக்கு. வாங்க வாங்க வாங்கய்யா. ஐயா டயர்டா வந்து கருப்பு தண்ணி எடுத்துருவா. தக்காளி முதல்ல தக்காளி சூப் ரெடி பண்ணு. ஏமா வா உட்காருங்க. உட்காருங்கய்யா உட்காருங்கய்யா. சீக்கிரத்து வந்து குடு. ஆடிய செஞ்சு வா. குடு. ஏன் நாளைக்கு வாயா குடிங்க. ஐயா இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி போல. கடவுள் இருக்கானே அவன் ஒரு பொழுதுபோக்குக்காரப்பா. தகுதி இல்லாதவன் கையில எல்லாம் தகுதியை தூக்கி கொடுத்து நம்மள மாதிரி மக்களோட வாழ்க்கையில விளையாடுறான். என்னயா நேத்து வந்தானே மினிஸ்டர் கொடியேத்தனானே, ஏதோ மனிதர் புனிதர் மாதிரி பேசுறானே. ஆசை வார்த்தை சொன்னா நம்பி போனேன். ஏமாத்திட்டா. இருக்கிற பிள்ளைதான் படிக்கணுமா? இல்லாத பிள்ளை படிக்கிறதுக்கே தகுதி இல்லையா? குழந்தை தொழிலாளியா வாழ்க்கை ஆரம்பிச்சு காலம் முழுக்க அடிமையாவே செத்து போணுமா? இருக்கிற பிள்ளைக்கு படிப்பு இல்லைன்னா காசை வச்சு பொழைச்சுக்குவான். இல்லாத பிள்ளைக்கு படிப்பு இல்லைன்னா என்ன பண்ணுவான்? ஆசிர்டிபிகேட் கிட்ட போய் ஐயா எனக்கு தாகமா இருக்கு, ஒரு சொம்பு தண்ணி தாங்கன்னு கேட்டு போனது நான் செஞ்ச தப்புடா, அதெல்லாம் போட்டுடா. குழந்தை குழந்தை குழந்தைங்கிறியே திடுதுப்புன்னு ஒரு நாள் நீ செத்து போயிட்டு அந்த குழந்தைகள யாரு பார்த்து? ஐயா தம்பிலா ஒருவேளை தான் செத்து போயிட்டா நம்ம பள்ளிக்கூடத்தை சரஸ்வதி பாப்பா ஒழுங்கா பாத்துக்குவீங்களா? அழுகாதீங்கடா வாழ்க்கை நல்லதோ கெட்டதோ நான் உங்கள்கிட்ட சொல்லாம வேற யார்த்தப்பா சொல்ல முடியும்? அவன் சொன்ன நான் செத்துருவேடா. உங்களால வளர்த்த ஆளாக்காம சாக மாட்டேன்டா, சாக மாட்டேன். நாங்களும்
இந்த உலகமே என்னை எதிர்த்து வந்தாலும் சரி, உங்க சப்போர்ட் போதும்பா, உங்க சப்போர்ட் போதும். கவலைப்பட சப்போர்ட். நீதான்டுத்து என்னையா நைட்டு சாப்பிடலையா தூங்கலையா? என்னாச்சியா, எங்க நிக்கிறீங்க? நீங்க கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு போங்கப்பா, வாங்க சாப்பிடலாம். நீங்க கிளம்பி அதே நினைச்சுக்கிறீங்க, வாங்கயா. நீ படிடா. உட்காருங்கய்யா, இதுக்கே உடம்ப கெடுத்துக்கிட்டு இட்லி எடுத்து. சாப்பிடுங்க, வரேன். உன் பேச்ச கேக்கிறதுக்காக இங்க வரல. அண்ணாமலை படிச்சு காட்டு. மறையனூர் கிராமம் எண் 22 தெற்கு வீதியில் வசிக்கும் ராவண்ணாமா குருசாமியின் மகன் ராமையாகிய நான் என் சுய நினைவோடு எழுதி கொடுத்த கிரய பத்திரம். அடுத்தது, நான் தொடர்ந்து நடத்த முடியாத காரணத்தினால் எனது பூர்வீக சொத்தான காமராஜர் உயர்நிலைப்பள்ளி நிறுவனத்தையும் அதன் கட்டடங்களையும் அதை சுற்றி இருக்கிற 7.5 ஏக்கர் நிலங்களையும் 7.5 நல்லா இருக்கா? 7.5 ஏக்கர் மேற்படி மறையனூர் காலம் சென்ற கணபதி ஐயாவின் மருமகளான பார்வதி செல்வநாயகத்துக்கு என் முழு சம்மதத்துடன் மொத்த உரிமைகளையும் எழுதி கொடுக்கிறேன். நல்லா இருக்கா? என்னது, யார் யாருங்களா? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்னது, கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிற, புரியலையா? நீங்க வஜ்ர தானே, நீங்க கையெழுத்த போடியா? கையெழுத்தா? எவன் ஜோத்தா எவனுக்கு எழுதி கொடுக்கறது? ஐயா, ஆள் பழத்தையும் அதிகார பழத்தையும் வச்சுக்கிட்டு அநியாயம் பண்ணாதீங்க. இது ஏன் இடம்? ஏன் நினைக்கிறாங்க? யார் மேல அடி கை வச்ச? நாசம் பண்ணிடா அவளை. கை வச்ச குட்டி பண்ணி.
கேக்குறியா? கேக்கணும்டா. புண்டை பண்ண சொல்லுறியா? அம்மா கொள்ளுங்கம்மா. கையெழுத்து போட்டது, கையெழுத்து போட்டது. குரா கையெழுத்து போட்டாரு, கையெழுத்து போட்டாரு. போடே சொல்லுங்கய்யா. ஐயா வேண்டாம்னு சொல்லுங்க, போடே. நாலு கோடி ரூபா வாங்கிட்டு போட்டுக்கலாம் ஐயா. ரசுதி, ரசுதி, உங்க சக்தி அம்மா. சரஸ்வதி, சரஸ்வதி, ரசம் பண்ணுங்கடா, பண்ணுங்கடா, ரசம் பண்ணுக்கோ அம்மா. அம்மா சரஸ்வதி, சரஸ்வதி அம்மா, அம்மா. உண்மையிலே இப்படி ஒரு அப்பா அம்மாக்கு மகளா பிறந்ததுக்காக நான் வெக்கப்படுறேன். என் அப்பா அம்மாவால நீங்க இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நான் எதிர்பார்க்கலடா. பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்கள பாதிக்கும்னு சொல்வாங்க. இப்ப நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டதால நான் வருத்தப்படல. அதே சமயம் நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவியா இருக்கணும். என்ன பண்ணணும் சொல்லுங்கடா. உங்க அப்பா அம்மா மாதிரி இல்லாம நீ ஏதோ எங்களை புரிஞ்சுக்கிட்டிய, ரொம்ப சந்தோஷம். யாரு உங்களுக்கு நெருக்கமானவங்க தான் சார். நெருக்கமானவங்களா? உங்க பொண்ணை கடத்தி வச்சிருந்தா நெருக்கமானவங்க தானே? டேய் யாரா நீ? என் பொண்ணை எங்க கடத்தி வச்சிருக்க? மறையனூர் ராமையா வாத்தியார ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவர் கூட இருந்த நாலு பேர் என்ன செத்து போல சார். இப்ப தெரியுதா நாங்க யாருன்னு? நல்லாவே தெரியுதுடா. டேய் செத்து போன நாலு பரதேசி பசங்க உயிரோட வந்திருக்கீங்கன்னு தெரியுது. என் பொண்ணுக்கு ஏதாவது நாச்சுன்னு வச்சுக்கோ. ஈவி இறக்கம் இல்லாம முடிவு எடுக்கிறதுக்கு நாங்க ஒண்ணும் உங்களை மாதிரி அரசியல்வாதிங்க இல்ல சார். மனசாட்சியோட வாழ நினைச்ச சாதாரண பசங்க நாங்க. எங்க வாழ்க்கையில விளையாண்டிங்களே சார். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உங்க பதில் மட்டும் எங்களுக்கு சாதகம் வர வரைக்கும் உங்க பொண்ணை நாங்க விட மாட்டோம் சார். வேணடா. டேய் டேய் ஒண்ணு பண்ணிடாதீங்கடா. டேய் யார் யார் அந்த பரதேசி சொல்லுங்க. என் பொண்ணை எங்க வச்சிருக்கா சொல்லுங்க. மறையனூர் நீ ரத்தம்னு நிரம்பிடா. அவனுங்களை வெட்டி போட்டுட்டு என் பொண்ணை தூக்கிட்டு வாடா. செய்றேன்க்கா. அண்ணாமலை சார், எந்த நம்பர்ல இருந்து போன் வந்தது? அதான் பாக்குறேன் சார். சார் 9884567357. இது போதும். நீ கவலைப்படாதக்கா, நான் யானையோட வரேன்.
குரு, போலீஸ்க்கு ஃபோன் போடு. சரிண்ணா. ஹே, உங்களுக்குலாம் பயமே இல்லையாடா? பயமா? சின்ன வயசுல எங்க அப்பா ஓட்டி எழுந்துட்டு ஓட்டான். அந்த வேதனையில எங்க அம்மா செத்தே போச்சு. அப்ப போனவதான் அந்த பயம். அவனால அப்பா அம்மா மட்டும் பாத்திருக்கான், எனக்கு அது கூட கொடுத்து வைக்கல. எனக்கு தெரிஞ்ச எல்லாமே பொள்ளாச்சி மார்க்கெட் தான். அனாதையா இருந்த எங்களுக்கு அன்பு, பாசம், உறவுன்னு சொல்லி கொடுத்ததே எங்க ராமையா வாத்தியார் தான். இழக்கிறதுக்கு என்ன இருக்கு, பயப்படுறதுக்கு? சாரிடா. சார் சார், நாங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். எந்த ரேஞ்சுன்னு தெரியல சார். சின்னார் ஃபாரஸ்ட், ரேஞ்ச் நம்பர் 7. ஓகே சார், நாங்கள் அதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. மாரி, நம்ம ஆள்லாம் கூப்பிட்டு ஆத்தூர் டேம் கிட்ட வந்துரு, சீக்கிரம். ஏண்டா, எங்களுக்கே தண்ணி காட்டுறீங்களா? அளந்தா 1.5 முழம் சைஸு கூட இல்லை. நீங்கள்லாம் வில்ல வேஷம் போட்டா நாங்கள் எங்கடா போகிறது? ஆ, பழசெல்லாம் மறந்து போச்சடா உங்களுக்கு. உங்கள் வாத்தியார் நிலைமையும் அந்த பொண்ணோட சாவியும் பார்த்துமாடா உங்களுக்கு பயம் வரல? எல்லாமே இருக்க உனக்கே பயம் இல்லாதப்போ இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லாத எங்களுக்கு எப்படி பயம் இருக்கும்? அப்போ நீ திருந்தி வரல, எங்கள் ஸ்கூலை எங்கள்கிட்ட கொடுக்காம எங்களை கொண்டுட்டு உன் பொண்ணை தூக்கிட்டு போயிடுவேன். இருக்கிற இடத்தையும் வாழ்ற உரிமையும் பறி கொடுத்தவங்களை காலால மிதிச்சு அணைக்கிற ஒரு துளி நெருப்புன்னு நினைச்சினா அது உன் முட்டாள்தனம். நாங்க பத்தீரிகிற நெருப்பு, உன்னை அழிக்காம அணைய மாட்டோம். சீர்திருத்த பள்ளியில 4 மாசத்துல இவ்வளவு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? உடம்புல இருந்து உயிர் அணு அணுவா எப்படி பிரிஞ்சு போகன்ற பாடத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்டா. டேய், Thank you.
கச்சேரியா நடக்குது? ஏன் மேடம் டென்ஷன் ஆகுறீங்க? அதாவது மேடம், ஊருள் இருக்கிற பெரிய பெரிய ரவுடிங்ல எல்லாம் உங்க தம்பி மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்குவாரு. பாவ நாலு சின்ன பசங்க உங்க தம்பி கிட்ட மாட்டிட்டு எவ்வளவு அவஸ்தா படுறாங்களோ அதை நினைச்ச சிரிப்பு வந்துருச்சு, போனும் வந்துருச்சு. சார், உங்க மச்சாக்கிட்ட தான் போன. சொல்லு மாப்ள, அந்த பசங்களை தூக்கிட்டியா? நீங்க நினைச்சோன்னு தூக்குறதுக்கு நாங்க ஒன்னும் தரையில கிடக்குற மண் இல்ல சார். மலை சிஎம்கே தெரியாம இந்த ஊர்ல சுத்தி எடுத்துட்ட தில்லாலங்கடி மினிஸ்டர் நீ, உன்ன கேவலம் அதப்புனா அரசாங்க லிஸ்ட்லயே அட்ரஸ் இல்லாம சுத்தி எடுத்துடுற எங்களுக்கு எவ்வளவு அதப்பு இருக்கும்? டேய், மரியாதையா போன மாப்பிள்ள கொடு. போன கொடுக்க நாங்க ரெடி சார், ஆனா அவர் பேச மாட்டாரு. என்னடா சொல்ற சார்? தம்மா தூண்டி எறும்பு கூட தனக்கு வர ஆபத்தை எதிர்க்கும் போது நாங்களாம் சாதிக்க பிறந்த பசங்க சார், எப்படி சார் உயிரோட முடியும்? சார், நல்லவங்க எத்தனாலே அதை கேட்க நாட்டுல நாதி இல்ல, கெட்டவங்க எத்துறதெல்லாம் எவங்க அதுல வந்துட போகுது. எதுக்கு சார் தேவையில்லாம எங்களை திரும்ப திரும்ப குற்றவாளியாக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தேவை உங்க பொண்ணு, எங்களுக்கு தேவை எங்க ராமையா தேவன் பள்ளிக்கூடம் தான். எதுக்கு நான் அந்த ஆள்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன்? நாம என்ன பிச்சையா கேக்குறோம் மினிஸ்டர்? 24 மணி நேரத்துல ராமையா தேவன் ஸ்கூலும் திரும்ப கிடைக்கணும், காட்டுக்குள்ள இருந்து போலீஸ் வாபஸ் ஆகணும், இல்ல உன் பொண்ண மறந்துரு. என்னாச்சு? என்ன சொல்றானுங்க அந்த குழந்தை பசங்க? 24 மணி நேரம் கெடு வச்சிருக்கானுங்க. என் தம்பி என்ன சொன்னான்? உன் தம்பி இனிமே பேச மாட்டான். ஏன்? உன் தம்பியை கடத்திட்டான். என்ன என்ன? நீ என்ன என்னைய பண்ணலங்க மினிஸ்டர்? பெத்த பொண்ணு காப்பாத்த துப்புல உனக்கெல்லாம் எதுக்கு அம்மேச? ஐயோ, பெண்ணு அன்னைக்கு மதம் பிடிச்சிருச்சே. இங்க பாருங்க, நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணுங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இன்னும் 12 மணி நேரத்துக்குள்ள என் தம்பியும் என் பொண்ணும் என் கண்ணு முன்னாடி இந்த வீட்டுல இருக்கணும். இல்ல நீங்க பணம் ஆயிடுவீங்க. ஆமாண்டி, நான் பணமாகத்தான் போறேன். என்னைய சொல்றீங்க? என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. அதுக்காக உங்க உயிரை விடணுமா? உயிரை விடுற அளவுக்கு நான் முட்டா பய கிடையாது. உயிரை விட்ட மாதிரி நடிக்க போறேன். அண்ணாமல, அந்த பசங்களுக்கு போனை போட்டு நான் ஹார்ட் அட்டாக்ல சேர்த்து போயிட்டேன்னு சொல்லு. இந்த ஏரியா கட்சிக்காரங்க நம்ப வை. ஆனா மீடியாவுக்கு இந்த விஷயம் போக கூடாது. நாளை காலைல நம்ம வீட்டுல நான் பொணமா கிடப்பேன். அந்த பசங்க நம்ம பொண்ணை கூட்டு வருவானுங்க. பொணமா கிடக்குறேனா எந்திரிச்சு அந்த பசங்களை என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிக்கிறேன். ஹலோ தம்பி, நான் மினிஸ்டரோட பிஏ பேசுறேன். நைட்டு மினிஸ்டர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார். உங்க சொத்து எதுவுமே வேண்டான்ட்டார். தயவு செஞ்சு அவருடைய பொண்ணை மட்டும் இங்க கூட்டு வந்துருங்க. கண்டிப்பா வந்துருங்க தம்பி. சரி தம்பி, கூட்டு வரேன்ட்டாங்க. டேய், மினிஸ்டர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாராம், அவர்கிட்ட சொல்லுங்க. டேய், என்னடா சொல்ற? யாழ்னி, என்னடா எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? உங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாராம்.
பா போலாம். நான் வரல. ஏய், உனக்கா பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏய், உங்க அப்பா இறந்துட்டான்னு சொல்ற, வரமாட்டேன்னு சொல்ற, கிளம்பியாள் நீ. டேய், எங்க அப்பா இறந்தத நினைச்சு என்னால வருத்தப்பட முடியலடா. அதே சமயம் எனக்கு நல்ல அப்பாவா இருந்தவர் இந்த சமுதாயத்துக்கு நல்ல மனுஷனா இல்லாம போயிட்டாரேடா. இதெல்லாம் இப்ப பேசுற நேரமா? டேய், அவர் முகத்தை பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்லடா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அவரை பார்க்க வரலடா. ப்ளீஸ், என்னை கட்டாயப்படுத்தாதீங்க, நான் வரல. உங்க அப்பா வேணா தப்பானவரா இருக்கலாம், ஆனா நீ தப்பான மகளா இருக்க கூடாது. கண்டிப்பா நீ செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுதான் ஆகும். தயவு செய்து கிளம்பு. அங்க எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க, இப்ப இங்க இருந்து கிளம்பு. கிளம்பியால் நீ எங்க மேல வச்சிருக்க மரியாதை உண்மையா இருந்தா நீ கிளம்பு. சொன்னா கேளியால் நீ. ஐயா, நான் மாவட்ட செயலாளர் பதவிக்கு ஆசைப்பட்டது என்னமோ உண்மைதான். அதுக்காக உங்க உயிரை கொடுத்து என்ன அந்த பதவியில உட்கார வைக்கணுமா ஐயா? ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா, எங்க அடாதியா விட்டுட்டு போயிட்டீங்களே ஐயா. ஐயா, நீங்க போட்ட பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாரும் வந்து உண்மையை கக்குறாங்க. ஐயா, எங்களை அடாதியா விட்டுட்டு போயிட்டீங்களே. அண்ணாமலை, அந்த பசங்க வந்துட்டாங்க. ஐயா, நீ எதிர்பார்த்த மாதிரியே பசங்க வந்துட்டாங்க ஐயா. ஏந்திரிங்க. பெருசாயிட்டே இருக்கு. இதுக்கு ஒரே தீர்வு, உங்க மினிஸ்டர் மீட் பண்றதுதான்.
ராமல வாணிகம் முத்து, கதவை திறந்து போட்டு எங்கடா போய் தொலைஞ்சீங்க? வாங்கடா, நாளைக்கு பார்க்க வேண்டிய அவனை இன்னைக்கே பார்க்க வந்துட்டீங்க. உங்க சாவு என் கையில தான்டா. சார், நாங்க உங்கள்கிட்ட சண்டை போட வரல. எங்களுக்கு சேர வேண்டியது எங்கேயோ ஒப்படைச்சிருங்க. உங்க பொண்ணு உங்ககிட்டயே பத்திரமா விட்டுறோம். என் வீட்டுக்கு வந்து என்கிட்டே பேசுறீங்களா?
பண்ணாத தப்புக்கு அந்த பசங்க ஜெயில் வாழ்க்கை அனுபவிச்சிட்டாங்கம்மா. இனிமேலாத அவங்கள வாழ விடுங்கம்மா. அவங்க ஸ்கூல உங்களுக்கு தர போறம்மா. போதும் யாழினி, போதும். உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் என்னை விட்டு எல்லாமே போயிடுச்சு. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதையே செய். எங்க ஐயா ஐயா நல்லா இருக்கீங்களாப்பா. நீங்க உயிரோடு இருக்கும்போது எங்களுக்கு என்னையா குறை? ஒரு தவறான அம்மா அப்பாவுக்கு இப்படி ஒரு தங்கமான பொண்ணா? நன்றிம்மா. நீங்க எல்லாரும் நடந்த விஷயத்த மறந்துருங்க. ஐயா, இந்த ஸ்கூல் நீங்க நினைச்ச மாதிரி யூனிவர்சிட்டியா மாறணும். எங்க அப்பா அம்மா பண்ண பாவத்துக்கு பரிகாரமா இத வாங்கிக்கோங்க ஐயா, ப்ளீஸ். பசங்களா, நீங்க எல்லாம் ஸ்டூடண்ட்ஸ் இல்லப்பா, லீடர்ஸ்டா.